பட்டி என்ற கிராமத்தில் கிச்சா என்பவன் வாழ்ந்து வந்தான். இவனை கண்டாலே சிரித்து விடுவர் கிராமத்து மக்கள். காரணம், இவனது செயல்கள் எல்லாம் கேணத்தனமாக இருக்கும். சிறுவர் முதல் பெரியவர் வரை கிச்சாவை முட்டால், ஏமாணி, பேமானி என்று கிண்டல் செய்வர். இதை கிச்சாவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஒரு நாள் அந்த ஊருக்கு சிவனடியார் ஒருவர் வந்திருந்தார். அவரை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்றனர். அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று திரும்புவதை தங்கள் பாக்கியமாக கருதினர். இதை பார்த்த கிச்சா, தானும் சிவனடியாரிடம் சென்று தன் குறையை சொல்வோம், அவர் தம் முட்டாள்தனத்தை போக்க வழி கூறுவார் என்று நினைத்தான். மறுநாள் சிவனடியாரை சந்தித்து தன்னை எல்லோரும் கேலி செய்வதையும், அதனால் தனக்கு பயங்கரமாக கோபம் வருவதையும், பிறகு அவர்களை திட்டி விட்டு சண்டை வருவதையும் சொன்னான். அதற்கு சிவனடியார் ஒரு கிண்ணத்தை எடுத்து அதில் வழிய வழிய எண்ணெய் ஊற்றி தருமாறு தன்னுடைய சீடர்களிடம் கூறினார். அப்படியே செய்தனர் சீடர்கள். கிச்சாவை பார்த்த சிவனடியார், நீ இந்த கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு பட்டணத்து வீதிகளில் சுற்றி வர வேண்டும். இந்த கிண்ணத்தில் இருந்து ஒரு துளி எண்ணெய் கூட தரையில் சிதறக்கூடாது. அப்படி சிந்தினால் உன்னால் அறிவாளியாக இருக்க முடியாது. நீ பழையபடி முட்டாளாக தான் இருக்க வேண்டும் என்றார் சிவனடியார். உடனே கிச்சா, நான் முட்டாள்தனத்தை விட்டுவிட வேண்டும் என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றான் கிச்சா. வலிய வலிய எண்ணெய் இருந்த கிண்ணத்தை தலைமேல் சுமந்தபடி மிகவும் கவனமாக நடந்தான் கிச்சா. அவன் செய்கையை கண்ட ஊர் மக்கள் மிகவும் கேலி செய்தனர். ஆனால் கிச்சாவோ எண்ணெய் எங்கே தழுவி ஊற்றிவிட போகிறதோ என்பதிலேயே குறியாக இருந்தான். சிவனடியாரின் குடிலுக்கு திரும்பிய கிச்சா, ஐயா, நீங்கள் கட்டளை இட்டபடியே செய்துவிட்டேன். ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தவில்லை என்றான் கிச்சா. இன்று உன்னை யாரும் கேலி செய்யவில்லையா? கேலி செய்தார்கள்தான். ஆனாலும் என்னை சிந்தக்கூடாது என்பதிலேயே நான் கவனமாக இருந்ததால் அவர்கள் பேசியது எதுவும் என் காதில் விழவில்லை என்றான் கிச்சா. உன்னுடைய கவனம் எல்லாம் நீ செய்யும் செயல்களில் இருக்கும் போது மற்றவர்கள் கேலி பேசுவது உன் காதில் விழவில்லை. அத்துடன் செய்த காரியத்திலும் வெற்றியடைந்திருக்கிறாய். அப்படி இருக்கும் போது நீ எதற்காக மற்றவர் பேசுவதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டு உன்னுடைய காரியத்தை அறையும் குறியுமாக செய்கிறாய்? பிறர் பேசுவதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான தேவையான காரியத்தை முழு கவனத்தோடு செய். உன்னை யாரும் கேலி செய்ய மாட்டார்கள் என்றார் சிவனடியார். அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த கிச்சா முனிவர் காலில் விழுந்து வணங்கி எழுந்தான். இனி அப்படியே செய்வதாக கூறி விடை பெற்றான் கிச்சா.